அருமையா இருக்குடா. பயங்கர இதுவா தெரியுதுடா. என்னடா இது ஏலியன் டெக்னாலஜி மாதிரி இருக்கு. நினைக்கிறேன் இது என்னோட ஃபோன். ஆனா இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வடக்கு நண்பர்கிட்ட இருந்து டெல்லிக்கு போய் சில மேட்டர் வாங்கிட்டு வந்துருக்கேன். கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவு பண்ணி 60,000 ரூபாய்க்கு நீங்க ஐபோன் 15 வாங்கலாம். ஆனா 60,000 ரூபாய்க்கு ஐபோனை பிரிக்கிறதுக்காக டூல்ஸ் மட்டுமே வாங்கியிருக்கோம். வாடா தூக்குறா வாடா. கொம்புலா பூவ சுத்தி டெசியிலா ஒட்டு வச்சு லேபர் வேலை செய்த வடக்கு நண்பர் மாதிரி. Why are we still here? Just to suffer. ஒரு கண்டென்ட் ரைட்டர், ஒரு ஸ்டூடண்ட், பப்ளிக் நீ பத்திட்டு உட்கார்ற. முதல் டப்பா இது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கினது, இது ஒரு வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கினது, இது ஒரு வடக்கு நண்பர்கிட்ட வாங்கினது, இது ஒரு வடக்கு நண்பர்கிட்ட வாங்கினது. என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம் ஏ இவ்வளவுதானா? இல்ல இதுக்குள்ள கொட்டினவங்க நிறைய வரும். அவன் கை காட்டுல பாருங்க, அள்ளி போட்டேன். ஓகே பிரி பிரி பிரி. முதலில் வந்து இதை ஓபன் செய்வோம். குயிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு வழக்கு நண்பரோட ரெஃபரன்ஸ்ல வாங்கினது. சோ எது எது எதுக்காகனே எனக்கு தெரியாது, இவனுக்கு தான் தெரியும். சிலதெல்லாம் வந்து நாங்க வந்து கத்துக்க போறோம் இதை வச்சு. ஏ இங்க வர்றா, இன்னொரு இது பர்பஸ் பனல் தான். காத்து வரதுல காத்து வந்து நேரவா அடி. ஆமாண்டா கரெக்ட் கரெக்ட். ஓ ப்ளோவர் ரா இது அப்ப. நல்லா இருக்கா? இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், ஓச வந்து வணக்கிருக்கான். ஏ இங்க வர பாவமா இருக்கு. ஏய் இங்க பாரா, இந்த ஸ்கூல் ஓபன் ஆயிருக்கு. இங்க பாருங்க சொல்லு. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். அப்ப ஏதோ கனெக்ட் பண்ணுமோ? ஆமா ஆமா, சொல்ல மறந்துட்டேன். இது வந்து இது பக்கத்துலயே இப்படி ஒண்ணு இருக்கும், அதுல இப்படி வச்சிருவோம். அப்ப அது எங்க? எங்க சோல்ஜர்ஸ்? இதுல எதுமே இல்ல பாருங்க. எப்ப பாரு, மே பாரியா பாத்துக்கிட்டே கீழ பாரியா. இது பாருங்க டேபிள்லயே இருக்கு. ஓ இதுதானா? நான் வேற இதுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருக்கு. வெங்காயம். சரி மாட்ட மாட்ட மாட்ட, இந்த மாட்ட என்ன வந்து ஹாட் ஏர் பலூன். இதை வச்சு நம்ம வந்து டீசால்டர் பண்ணலாம். ஏய் ஏய் ஓடுது பாரு, டேய் போடு போடு போடு. இப்படிதான் வருமா? கரெக்டா எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது ஆன் பண்ணி பாப்போமா? 390 அது வந்து டெம்ப் ஏர் ஸ்பீடு எல்லாம் இருக்கு. இதுல அடிமா காய் யாரா நீ? நாங்க வந்து சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இந்த சைடு ஓட்ட போட்டு அந்த சைடு வர வைக்கிறோம். அதான் டார்கெட். நீ அம்பூர்ல இருந்து தமிழே போறதா? கணேசாவை மூஞ்சி தேத்துடா. இதுல பாரு, இதுல பாரு, இதுதான் பெரிய ஓட்டம். இந்த நாள் கேமரால பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். கூட வச்சுன்னு ஒரு வாரம் கூட தாங்க முடியாது. சோல்ஜர்ஸ் அடுத்து இந்த ஒரு கவர் இருக்கு. இந்த கவர் பிரியமா? கவர் கொட்டு 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 கொட்டு. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, சன்ஷைன் மொபைல் போன் ஃப்ரீ ஹீட்டிங் ஸ்கிரீன் ஸ்பிளிட்டர். இந்த கடையோட ஆர்ட் பீஸே இது. ஆர்ட் பீஸே இதாடா. இங்க பாரு ஐபோனை இப்படி எடுத்துட்டு மெல்ல மெல்ல சக் 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 பேஷண்ட படுக்க வச்ச ஸ்ட்ரெச்சர்ல இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தினு அழுத்திட்டு அப்படியே இது பண்ண இது பண்ண இது அப்படியே தூக்கிட்டே வரும். சோ ஐபோனை காவு கொடுக்கும் மிஷின் சொல்லிச்சு. ஆனா லைட்டா பார்க்க சப்பாத்தி தட்டுற மிஷின் மாதிரி இருக்கு. சப்பாத்தி அண்ட் பூரி மேக்கர். அது மாதிரி இது நம்மளோட கான்செப்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2VL-ஓட பாலிஷ் பென் ஃபார் போன் ரிப்பேர். ஓகே இது சொல்லிச்சு. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மேட்டர் தான். நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறது அந்த ஷீல்டை கட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஷீல்டை கட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாஸ் போட்டுச்சு. நம்ம ஏடி நந்தா ப்ரோ சொல்கிற மாதிரி இந்த 2VL ட்ரில்லரை மொபைல் ஃபோன் ஷீல்டு கட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க. நான் எனக்கு என்னோட வடக்கு அப்படியே சொல்லி கொடுத்தாரு, அதனால அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஷீல்டை எடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆஸ் பர் அவர் வடக்கு நண்பர், நீங்கள் ஷீல்டை வந்து ஹீட் பண்ணி அது மூலமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஹீட் பண்ணுவோம், உள்ளே இருக்கிற இதுவும் வந்து ஹீட் ஆகி எல்லாம் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகி போயிடுச்சா பிரச்சனை ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் ரிஸ்க். ரெண்டாவது மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஷீல்டு கட்டர் வச்சு பண்ணி எடுக்கலாம். ஆனால் ஷீல்டு கட்டரை கட் பண்ணி எடுக்கிறதோட சென்சிட்டிவான போர்டாக இருந்ததுன்னா அப்போது அது வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. இதே யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் அந்த அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அதுதான் அவர் சொன்ன மாதிரி அந்த டஸ்ட்டு வந்து போச்சுன்னா அது பிரச்சனை இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ட்ராபேக் இருக்குது. இல்லை நாங்கள் கண்டிப்பாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக கட் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். சோ அடுத்து ஒரு கவர் இருக்குது. டிஎக்ஸ்னு ஒரு பாட்டு டப்பா இருக்குது. கேமரா இது புரியல எனக்கு. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் கொடுத்து வாங்கின கேமரா. 48 MP கேமரா சோல்ஜர்ஸ் இது. HDMI 1080p அவுட்புட் கிடைக்குமா? வீடியோ அவுட்புட் 2.7K வரைக்கும் கிடைக்குமா? 30 FPS-ல எங்க பாருங்க மெமரி கார்டு போட்டு இதுக்குள்ளே ஆன் டிவைஸ்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். HDMI இருக்கு பாருங்க, அப்படின்னு வந்து மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பவர். ஸோ இதுதான் இங்க பாருங்க, இது திருப்பது இதெல்லாம் இருக்கு, ஆன் ஆஃப்லாம் பாருங்க, சென்சார் இருக்கு பாருங்க. அது என்னதுடா, அது என்னன்னு தெரியல. ஏலியன் டெக்னாலஜி மாதிரி இருக்கு. இங்க வர்றா ஊசிடா. என்னதுல இது, என்னதுல தெரியலடா இது. அப்ளை, நம்ம ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்றேன்னு நினைக்கிறேன். அப்படியா?
ஓ அட கடவுளே, ஒரு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்றதுக்கான டெக்னாலஜி இது. சோல்ஜர்ஸ், இது என்னது ஏலியன் டெக்னாலஜி மாதிரி எல்லாம் இருக்கு சொல்லிட்டு கணேசன் நான் யோசிச்சிருந்தேன். ஒன்னும் இல்லை, இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒரு இது என்ன, இது நீடில் கொடுத்துருக்க ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, இது வந்து எஸ்எம்டி சால்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃப்ளெக்ஸ். அது வந்து தனியா இது வந்துருச்சு, அந்த ஊசியில வச்சு ப்ரெஸ் பண்றதுக்கு இது தனி. என்ன மாதிரியான டெக்னாலஜி பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சர்ஜரி டூல்ஸ் நண்பர்களே. சோ இது வந்து என்னன்னா, வந்து குட்டி குட்டி இதுக்குள்ளே அதெல்லாம் பிடிச்சி தூக்கறதுக்காக ஒன்று மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப இதுவா இருக்கும் சோல்ஜர்ஸ், நம்ம எடுத்துட்டு இதுல குத்திட்டு எங்களை பெண்ட் ஆயிடும். இங்கே பாருங்க, இது எடுத்து இது பிரிச்சுட்டு எடுத்துக்கிறேன் பிபிடி. இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது நண்பர்களே, நான் சும்மா இதை பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி இது பண்ணுறது எல்லாமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நாங்கள் வந்து இதில் ஸ்பெஷலைஸ்டான ஆளுங்க கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வச்சுட்டேனா, இப்போ பாருங்கள் நான் ஒரு வித்தை காட்டுறேன். இங்கே வந்துச்சு எப்படி சோல்ஜர்ஸ் பார்த்தீங்களா, என்ன ஆச்சுன்ட்டு பேஸ்ட் தானே இது பாருங்க, மெட்டல் ஆயிடுச்சு பாருங்க. இந்த பிபிடின்றதுக்கு தான் என்னென்னா, வந்து நம்ம லெட் இருக்குல்ல, லெட் வச்சு பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக வந்து எஸ்எம்டி போகும்போது இந்த பேஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. அதுதான் இது, அதை வாங்கி வச்சுருக்கோம். பெரிய கொட்டி சோல்ஜர்ஸ் கீழே வைக்கிற பிளேட். ஓ லென்ஸ் இருக்கு இங்க பாருங்க, லென்ஸ் லென்ஸா இது லைட் சோர்ஸ் தெரியல, ரிங் லைட் ஆண்டா, ரிங் லைட்டரா இது, லைட் வரும் அதுல. இங்க பாருங்க லென்ஸ் 0.7x 0.5x எல்லாம் இருக்கு. ஓகே அடுத்து குட்டி டேப் போட்டுறோம். வை பிளாக் ஆ ஷாம் பிளாக். இங்க பாருங்க என்னன்னே தெரியாம வாங்கிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பயங்கர இதுவா தெரியுதுரா, பிசிக்கலாவே தெரியுது பாருங்க ஒரு ரேடியோ. சோல்ஜர்ஸ் வேற மாதிரி தெரியுதுங்களா, இதுதான் மைக்ரோஸ்கோப். இதோ இருக்கு வரேன் கேமரா, 7000 கொடுத்தாங்க கேமரா, அதை ஃபிட் பண்ண போகிறோம். ஹெச்டிஎம்ஹெச் இப்போ மாட்டோம் சோல்ஜர்ஸ், அதை மாட்டியாச்சு மாட்டியாச்சு மாட்டியாச்சு. சோல்ஜர்ஸ் சூப்பராக இருக்குது, இந்த ஓல்ட் பர்ச்சேஸ்லேயே எனக்கு பெஸ்ட் பர்ச்சேஸ் தான் தோணுது. வச்சுருவாங்க பெரிய பெரிய முடி இருக்கு, ஆனால் பிடிங்காதீங்க முடியே, வார்த்தையை விடும்போது பார்த்து விடணும். நான் பிடிங்காதீங்க, முடியை பிடிக்க விட மாட்டேன்டா. என்னோட இருக்கு, கவலைப்படாத உள்ள இருக்கும், இவர் சேஃப்டிக்கு வச்சிருக்காரு வளர்க்குற, அதை பார்த்து பயப்படாத. PS5 ஞாபகம் வந்துச்சு எனக்கு, ஃபிளாஷ்பேக். PS5 இல்ல, PS5 வாங்கி தராத உனக்கு விஷன் ப்ரோ எதற்கு?
சோல்ஜர் சிங்கோட கிளாத்து எதுக்குன்னா வந்து துடைக்குது மைக்ரோ ஃபைபர். ஏய் என்னண்ணா அது? இது நான் எடுத்து காட்டுறேன். இங்க பேர் எப்படி? இட்ஸ் சோ கூல் மேன், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டிவைஸ் இஸ் கூல். ஐயோ ஈஸியா எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், நம்ம டிபன் பாக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே இதுலயே இருக்கு. எங்க வர இது என்னது கேட்காத எல்லாம் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, ஒன் பிளஸ் போட்டுருக்கு. நீனாடா ஒன் பிளஸ் கடவு கேட்டு ஏன் வடக்கு நண்பர் பாரு நைன் பிளஸ் போட்டிருக்காரு. உன்னோட சேர்ந்து பத்து பிளஸ் பயமா அது கடிச்சிடாத. இங்க வர்றாரு காட்டு மேல காட்டு. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ் என்னது இருக்கு, இது பேண்டைட் மாதிரி. இங்க வர்றாரு, இங்க பாரு உடச்சு இதுல வச்சுக்கலாம், உள்ள சொல்லிக்கலாம். ஒரு ஹேண்டில் மீதி எல்லாம் நிறைய ஹேண்டில் இருந்ததுல கட்டிங் ஒயர். கட்டிங் ஒயர் ஒரு படத்துல இருக்கும், கப்பல் எல்லாம் வந்து டான்ஸ் ஆட்டு இருப்பாங்க, சரக்கு அடிச்சுட்டு திடீர்னு ஒரு வயது வரும் சர்ன்னு சொல்லிட்டு மத்த பேரை வந்து பாதி பாதி வெட்டிக்கல வந்து செத்துருவாங்க. அந்த மாதிரி மேட்டர் தான் இது. என்ன சொல்றேன், ஓ நோ, இங்க இருக்க சோல்ஜர்ஸ் இதுதான் அந்த இது கத்தி. இது எதுக்குன்னா ஆக்சுவலா டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளே நம்ம உடஞ்சிச்சுட்டு மாத்திரம் இல்ல, ஆக்சுவலா டிஸ்பிளே உடையாது, டிஸ்பிளே மேல கிளாஸ் தான் உடையும். ஸோ அதனால அந்த கிளாஸை மட்டும் மாத்திட்டு டிஸ்பிளே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான மேட்டர் இது. ஸோ அது டிஸ்பிளே பிரிக்கணும்னா இதை வச்சு பண்ணுங்க. ஏய் இங்க டச்சடா, இது இதை கிளிக் பண்ணா ஆஃப் ஆகுது ஆன் ஆகுதுடா. ஆடா படல இதே தெரியாம இல்லாத காவல் பண்ணிருக்கா. இங்க பாருங்க இதை அழுத்திட்டு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டாவியே. ஓகே, இது என்னன்னு பார்த்தாச்சுங்களா? ஓகே, அடுத்து 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 தான் கடைசி சோல்ஜர்ஸ், எல்சிடி செப்பரேட்டர். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, இது பெட்டு எதுக்குன்னா சவப்பெட்டி வாடியை ஆனது அப்புறம் எத்தனை வந்து பார்க்க படுக்க வைக்கிறது போனேன். இது எத்தனை டிஸ்பிளேலாம் இருக்கு பாருங்க, ஹீட்டிங் சுவிட்ச், வேக்யூம் சுவிட்ச். இது இங்கே வச்சுட்டு வேக்யூம் அவ்வளோதான், பிடிச்சிக்கிச்சு பிடிச்சிக்கோ அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஓடு போடு கொழுத்து கொழுத்து நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறம் சோல்ஜர்ஸ் ஜெரி ரிங் எவ்ரிதிங்கோட பிரைட் டூல் வாங்கியிருக்கோம். ஜெரி ரிங்கா? இல்லையே. இல்ல, ஆனா ஜெரி ரிங் எவ்ரிதிங் மாதிரி இருக்கும். அட பிக்காளி பல. சோ இந்த பிரைட் டூல வச்சு டிஸ்ப்ளே மட்டும் கேட்டோம், ஸ்மூத்தா போகுது. அத வந்துச்சு வேறு. அதே மாதிரி நண்பர்களே, நாங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணிருக்கோம், இப்படிலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. எதுக்காக இந்த மோட்டோ, எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. தெரியாத நாங்களே வந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு பண்ணுறோம், சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா நீங்களும் உங்களாலேயும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக இதெல்லாம் பண்ணுறது. நீங்கள் வந்து இது ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரைனிங் வேணும்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்குற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ட்ரைனிங் கற்றுக்கலாம். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கான பர்பஸ்க்காக அது கிடையாது, இந்த இதுலேருந்து இந்த கிளாஸை மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கானது. அது வந்து வடக்கு நிறைய வீடியோ போட்டுருவாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு போடுவாங்க மேலே. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். இதில் தான் எங்களோட இது 60,000 ரூபாய்க்கு வாங்கின எங்களோட புது டாய்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஏற்கனவே சொல்ற மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், நாட் அண்ட் இது டுட்டோரியல். சரி, அதை மைண்டில் வச்சுக்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, ரிப்பேர் பண்ணுறவங்களால தான் ரிப்பேர் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் தனியாக இது பண்ண அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அவனுக்கே தெரியாதுன்ற மாதிரி எனக்கே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு இது பிடிக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஐஃபோனை என்ன பிரிக்க போகிறேன், பிரிச்சுட்டு திருப்பி வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ என்னால் ஐஃபோன் அசம்பிள் பண்ண முடிஞ்சுன்னா உங்களாலே பண்ண முடியும் அப்படின்றத தெரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.